நீட் தேர்வு விஷயத்தில் எதிர்மறை கருத்துக்களை பரப்பாதீர்கள், மாணவர்களை படிக்க விடுங்கள் என தமிழிசை வேண்டுகோள் விடுத்தார். நீட் தேர்வை முதலில் இருந்தே ஆதரித்தவள் நான். இனி பாமர மக்கள், சாதாரண மக்கள் இந்த புதுச்சேரியில் எத்தனையோ பேர் என்னை வந்து சந்தித்து நீட்டில் நான் பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் நீட்டை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்பது எனக்கு மிகுந்த கவலையாக இருக்கிறது. இன்று இதை சொல்லும் தமிழக அமைச்சர் என்ன சொல்லி வந்தாங்க? தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டேன்ற முறையில் இதை சொல்கிறேன், ஆளுநர் தான், நான் சொல்லலை. தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலில் நீட்டை விலக்குவோம் என்று சொன்னார்கள். நீட்டை விலக்க முடியாதுன்னு தெரிஞ்சு பொய் வாக்குறுதி தானே கொடுத்தாங்க. ஆக மாணவர்களே அவர்களை படிக்க விடாமல் ஏமாற்றியது யார்? நீட்டில் நம்ம விலக்கு அளிக்க முடியாது, இது சுப்ரீம் கோர்ட்டில் சொன்ன தீர்ப்பு, இது எந்த அரசாங்கமும் முடிவெடுத்தது இல்லை. அரசாங்கம் எடுத்த முடிவை சுப்ரீம் கோர்ட் சொன்னது. இப்போ வழக்காடுமன்றம் போட்டோம், என்னை கேட்டால் இப்படி சொல்கிற அமைச்சர் வழக்காடுமன்றம் போட்டோம், ஏன் வழக்காடுமன்றம் போக மாட்டிருக்கிறார்கள்? அதனால் தயவு செய்து இந்த நீட்டை வைத்து எல்லாம் விளையாடிட்டு இருக்க வேணான்றது எனது தாழ்மையான கருத்து. மாணவர்களை படிக்க விடுங்கள். இன்னொன்று, இன்னைக்கு விஜயகுமார் நினைக்கிறேன் அவர் பேர் என்ன, ஒரு அரசு காவல்துறை அதிகாரி, அவர் வந்து எந்தவித பயிற்சியும் இல்லாமல் அவரும் அவர் தம்பியும் வீட்டில் இருந்து படித்து பணி செய்து படித்து காவல் படையில் வேலை செய்கிறாரு. அவர் வந்து வெற்றி பெற்று, அவர் இன்றைக்கு நீட்டில் வெற்றி பெற்று இந்த அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்திருக்கார். நான் அவரை கூப்பிட்டு பாராட்டினேன். ஆக எப்போவுமே எதிர்மறை கருத்துக்களை மட்டும் நீட்டில் பரப்பாதுங்க தயவு செய்து. ஆதரவான கருத்துக்கள் நேர்மறையாக, பல பேர் நீட்டில் வெற்றி பெற்று இன்று மருத்துவர்களாக வருகிறார்கள். இது மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது. மருத்துவக் கல்லூரி வைத்திருக்கும் மிகப்பெரிய செல்வந்தர் கூட நீட்டில் பாஸ் பண்ணலைன்னா தன்னோட குழந்தைய அவங்க சேர்க்க முடியாது. மிக பல புரட்சியை இது மேற்கொண்டு வருகிறது. எப்பவுமே ஆரம்பிக்கும் பொழுது சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், ஆனால் தயவு செய்து, ஏன்னா எல்லாத்துக்கும் இப்போ என்ட்ரன்ஸ் வந்துருச்சு. வரக்குறைய 83 வகையான நுழைவுத் தேர்வுகளை ஒரு குழந்தை எழுதுகிறது. இந்தியா முழுவதும் பல பதவிகள் பெற வேண்டுமென்றால், உயர்கல்வி பெற வேண்டுமென்றால், ஆக அப்படி இருக்கும்பொழுது மருத்துவ கல்விக்கும் ஒரு நீட் தேவை தான். ஏன்னா ஒரு நுழைவுத் தேர்வு இருந்தால் தான் அவர்களின் திறமை. ஏன்னா ஒன்று ஒன்று சொல்கிறாங்க, இது வரைக்கும் டாக்டருங்களா இல்லையா, இது வரைக்கும் வந்தவங்கெல்லாம் நீட் எழுதியாக வந்தாங்கன்னு என்னையே திட்டுறாங்க. அப்படி இல்லை, சவாலான சூழ்நிலை. அன்னைய மருத்துவ உலகம் வேறு, இன்றைய மருத்துவ உலகம் வேறு, அன்றைய சூழ்நிலை வேறு, இன்றைய சூழ்நிலை வேறு. அதனால் இன்றைய சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டுமென்றால், எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு நம்ம எழுதுகிறோமோ அதே மாதிரி நுழைவுத் தேர்வு. இதில் மாணவர்கள் இன்று வெற்றி பெற ஆரம்பித்து விட்டார்கள். தமிழகத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக இன்று வெற்றி பெறுகிறார்கள். அதை தயவு செய்து அவர்களின் தன்னம்பிக்கையை குலைத்து விடாதீர்கள். நான் இன்னைக்கு அங்கே சொல்கிற அமைச்சரையே சொல்கிறேன், தயவு செய்து மாணவர்களை படிக்க விடுங்கள். உங்களால் செய்ய முடியலல்ல, நீட்டை வந்து தடுக்க போகிறோம், நீட்டை வந்து வந்த உடனே எடுக்க போகிறோன்னு எடுக்க முடியலல்ல. அப்போ எடுக்க முடியாததை படிக்கவான்னு விடுங்களேன். அதனால் இது எனது தாழ்மையான கோரிக்கை, தயவு செய்து மாணவர்களை படிக்க விடுங்கள்.